இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊரு மலை ஸ்பாட் ஆக போகுது, மலையில ஏற போகுது. இந்த வியூஸ்லாம் பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் எங்கள் ஊர் போனோன்னே டவர் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்தால் தான் நான் வீடியோ போட அப்டேட் பண்ணலாம். தெரியுதோ, இதில் தான் இப்போ பஸ்ஸு போகுது மலையில். இப்போ தான் இங்கேருந்து மலை ரோடு ஸ்டார்ட். ஃபுல்லாகவே இனிமேல் இப்படி தான் காடாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு டவர் கிடைக்கும், அப்புறம் எங்களுக்கு டவரே கிடைக்காது. வேலை நடக்குது. எனக்கு வாந்தியும் ஸ்டார்ட் ஆகும். இப்படி இன்னும் இந்த மலை ரோட்லேயே நாங்கள் இன்னும் 1 ஹவர் ட்ராவல் பண்ணணும். 1 ஹவர் ட்ராவல் பண்ணால் தான் எங்கள் ஊரே வரும். எப்படி வியூ இருக்குன்னு பார்த்தீங்களா? இது கொண்டே ஊசி வளைவு. ரோடு அகல மாத்துற வேலை நடந்துருக்கு. ஓ வளைச்சு வளைச்சு போறதுல என்னால முடியல. பெரும்பாறைன்னு ஒரு ஊர், பெரும்பாறை வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் எங்கள் ஊருக்கு எப்பண்டா இறங்குவோன்றது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வண்டியாக டீ குடிக்கிறதுக்கு ரெஸ்ட்டு. நான் ஒரு டீ குடிச்சுறேன், தூக்கம் கலையும். எப்படி இருந்தேண்ணா இப்படியா? ட்ரெயினில் மேக்கப் போட்டு தலையை மறுபடிப்பா முடியலை. எப்படா இறங்குன்ருக்கு, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம். எங்கள் அப்பா வந்து நான் போகிற நேற்று நைட் போச்சு. சரி போகிறல, மீன் வாங்கிட்டு வரேன். 5 கிலோ வேண்ட சொன்னேன். ஆமாண்டா, வெதர் நல்லா இருக்கா இல்லையா பார்க்கணுமா? இல்லையா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னாலுமே எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு. எனக்கு இங்கே பிடிக்காத ஒரே 4 விஷயம். என்ன 4 விஷயம் தெரியுமா? பஸ்ஸில் வர்றது பிடிக்காது. நார்மல் ரோட்லேயும் எனக்கு பஸ்ஸில் வர்றது பிடிக்காது. இதில் வேறு மலை ரோடாக, ஸோ பஸ்ஸில் வர்றது பிடிக்காது. இன்னொரு விஷயம், இங்கிட்டும் இப்படி தூரம் நடந்து போகிறது பிடிக்காது. இன்னொரு விஷயம், டவர் கிடைக்காது. இன்னொரு விஷயம், அப்பப்போ கரண்ட்டு போயிடும். சில நாள் 2 நாள் 3 நாள் கூட வராமல் இருக்கும். இந்த 4 விஷயமும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லக்கேஜ் வச்சுட்டு இழுத்துட்டு இப்போ இறங்கி போகிறது ஈஸியே. இந்த ஏத்தத்தில் ஏறும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சும்மா நடந்து வர்றதுக்கே மூச்சு வாங்குமா, ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் 1/2 கிலோமீட்டர் போய் அதுக்கப்புறம் பாருங்கள் ரோடு காமிக்கிறேன் பாருங்கள், இன்னும் மலையில் ஏறி போகணும். அவ்வா சாமி, முடியல. ஆமாம், அது பிரித்தி வளர்ந்துட்டாங்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் இப்போ பிரச்சனை இல்லை.
கை குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் தூக்கிட்டே நடந்து வரணுமா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது இன்னும் போகணும், இன்னும் போய் அதுக்கப்புறம் புதுநச்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு மெதுவாக போ, விழுந்துறத. அதோ தெரிஞ்சு பாருங்க, எங்கள் கோயில் புதுநாச்சி அம்மன், இது சின்ன புதுநாச்சி அம்மன் கோயில், கிட்ட போய் காமிக்கிறேன். இதுதான் சின்ன புதுநாச்சி அம்மன் கோயில். பெரிய புதுநாச்சி அம்மன் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனோம், அங்கோடி ரோட்டுக்கு போனோம். எல்லாரையும் காப்பாத்தம்மா, தூரம் உள்ள போனோம் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. மழை பெஞ்சானே, எங்கள் அத்தை கொடை எடுத்து தந்தவ, நாங்களே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. இவ்வளோ தூரம் நடந்து வந்து வீடு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு கிலோமீட்டர் நடந்து வரண்டி இருக்குது, பசு விட மாட்டேங்கிய. எங்கள் ஊரோட வீடுகள் வந்துவிட்டது. அப்படியே குஷியில் போவார் மாமா. ஊரே அமைதியாக இருக்கா, எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஐயோ, ஏதோ இப்போ இறங்கணும். ஆமாம், இது கீழே கொஞ்சம் வீடு இருக்குது. ஆனால் நம்ம இப்படி போக வேண்டியில்லை, இப்படி தான் போகணும். இன்னும் புட்டு தரம் மேலே போகணும். ஆமாம், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட வசந்த மாளிகை. பிருத்தி விட்டுட்டா எப்போத்த எங்கே போயிருக்குன்னு தானே யோசிக்கிறியா. ஆரத்தி எடுக்காமல் நாங்கள் வீட்டுக்குள்ளே போக மாட்டோம் எப்போதுமே. நாங்கள் புதுமலை தம்பதி. என்ன மாமா, திருஷ்டி எடுத்துகிட்டு தான் எங்கள் அத்தை எங்களை வீட்டுக்குள்ளே வர விடுவாங்க. ஸோ அதுக்கு ரெடி பண்ண போயிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க.